ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி, அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறமேலு உங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறது. அந்த 1 மந்த் வந்து ஆஃப்டர் டெலிவரி 1 மந்த் வந்து உங்கள் பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எதனால் வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி பற்றி டாபிக் வந்ததுன்னா, நிறைய பேத்துக்கு நம்ம சேனலில் டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆகி வந்து 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அட் தி சேம் டைம் என்னோடய ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு 59 ரூபீஸ் கொடுத்து பே பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம சேனலுக்கு பக்கத்தில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பட்டனில் 59 ரூபீஸ் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த நார்மல் டெலிவரி ஆகிடுச்சுன்னா ஸ்டிச்சிங் போடுவாங்க. 2 ஸ்டிச்சிங்கிலிருந்து அதுக்கு மேலே உங்களோட பர்த்தை பொறுத்து வந்து ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டிச்சிங் பெயின் வந்து ஆறுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டப் இருக்குது பாருங்கள், நல்லா பெரிய பேஷனில் உங்களால் பொறுக்கிற அளவு சுடு தண்ணி. ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாம், ரொம்ப வெது வெதுன்னு இருக்க வேணாம், உங்களால் பொறுக்கணும் அந்த அளவு சூடு தண்ணியை போட்டு நீங்கள் வந்து அதில் உட்காந்திக்கோங்க. அதில் அந்த இதில் அப்படியே நீங்கள் உங்களோட அந்த அடிப்பகுதி வெஜினா பகுதி அதில் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் உட்காந்துருங்க. 20 நிமிஷம் உட்காந்ததுக்கப்புறமேலு நீங்கள் எந்திரிச்சு அதுக்கப்புறமேலு குளிச்சுட்டு நீங்கள் வந்து வந்துடுங்க. இது எதனால் வந்து இது ஃபாலோ பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் பெயின் சீக்கிரம் ஆறும். அந்த சுடுதண்ணியில் கொஞ்சோண்டு டெட்டாயில் போட்டுக்கோங்க. ஓகே, நார்மல் டெட்டாயில் தான். ஸோ டெட்டாயில் போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா இன்னும் அதுக்கு எஃபெக்ட் அதிகம். சுடுதண்ணியை விட சுடுதண்ணிக்கும் டெட்டாயிலுக்கும் இன்னும் அந்த உங்களுக்கு புண்ணு வந்து ஆறிடும். அந்த புண்ணு உங்களுக்கு வலிக்குது, அதாவது இந்த ஸ்டிச்சிங் பெயின் வலிக்குது அப்படின்னா இதுக்கு டெட்டாயில் தான் மருந்து, சுடுதண்ணி தான் மருந்து. ஸோ வந்து நான் குளிக்கும் பொழுது வந்து ஒரு கப்பு தண்ணியில் வந்து டெட்டாயில் போட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத விட அந்த டப்பில் போட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த தொப்பை வயிற்று பகுதி இருக்கும், அந்த வயிற்று பகுதியை வந்து ஒரு ஷால் வச்சு, நல்லா காட்டன் ஷாலை வச்சு நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. முடிஞ்சளவு எந்த அளவு இருக்கணுமோ அந்தளவு இறுக்கி கட்டிக்கோங்க. இது வந்து நான் நார்மல் டெலிவரிக்கு சொல்கிறேன், சிசேரியனுக்கு சொல்லலை. ஸோ வந்து நீங்கள் நல்லா இறுக்க வயிற்றில் உள்ள ஷாலை கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொப்பை குறைஞ்சிரும். ஐ மீன் அந்த குழந்தை இருந்த அந்த பெரிய வயிறு வந்து குறைஞ்சிரும். இது எத்தனை நாளைக்கு கட்டணும்னா கண்டினியூவாக ஒரு 2 மாதமாவது கட்டியிருக்கணும். நீங்கள் குளிக்கிறப்ப மட்டும் அவுத்துருங்க, அவுத்துட்டு குளிச்சுட்டு மறுபடியும் கட்டிக்கோங்க. ஃபுல் டே கட்டியிருங்க, தூங்கும் பொழுது கூட கட்டியேருங்க. முடிஞ்சளவு நல்லா உங்களால் இறுக்கம் பிடிக்கிற அளவு வந்து உங்களுக்கு ஒத்து போகிற அளவு வந்து இறுக்கி கட்டிக்கோங்க. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, உங்கள் அம்மாவையோ இல்லை யாராவதையோ தூரத்துலேருந்து அந்த சுடுதண்ணியை ஓங்கி உங்கள் வயிற்றில் அடித்து விடணும். அதாவது தண்ணி அடித்து விடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது பேர். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு தான் நான் டீட்டெயில் சொல்லிட்டு சொல்கிறேன். தூரமாக இருந்து அந்த தண்ணியை ஓங்கி உங்கள் வயிற்றில் அடிக்கணும். அந்த ஓங்கி அடிக்கிறனால அந்த வயிற்று பகுதியில் உள்ள சதை வந்து குறையும், அதாவது உங்களோட அந்த பிரசவ தொப்பை வந்து குறைஞ்சிரும். இது வந்து ரொம்ப வலிக்கும் தான், உங்களுக்கு வலிக்கும் மீன்ஸ் ரொம்பலாம் வலிக்காது, ஓரளவு கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்கும் தான், வேணாம் வேணான்ற மாதிரி தான் தோணும். ஆனால் எந்த அளவு நல்லா ஓங்கி அடித்து விடுறாங்களோ அந்தளவு உங்களுக்கு வந்து வயிறு குறையும். அப்போ உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு பார்க்கும்போது மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாகவே தான் இருக்கியான்னு கேட்பாங்க, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் செஞ்சாலுமே அது வந்து குறையிறது கஷ்டம்தான். ஸோ வந்து இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பியூட்டி. பியூட்டினா அதாவது வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து அந்தளவு ரொம்பலாம் நீங்கள் மேக்கப் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படியே தான் இருந்திருப்பீங்க. அதேமாதிரி ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு அந்த இதே லைஃபே ஃபுல்லாக மாறிடும். குழந்தை குளிக்கிறது, குழந்தை பார்க்குறது, நைட்டெல்லாம் தூக்கம் முழிக்கிறது இப்படியே இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு மேக்கப்புக்கு வந்து டைம் ஒதுக்க முடியாது. இருந்தாலுமே நீங்கள் நல்லா தலை சீவி, ரொம்பலாம் மேக்கப் பண்ணாமல் தலை சீவி பவுடர் அடித்து பொட்டு வச்சு குங்குமத்தோடு எந்த நேரமும் இருங்க. அதே மாதிரி
வந்து அப்பப்போ வந்து உங்களோட மார்பக பகுதியை வாஷ் பண்ணி தொடச்சி விட்டுட்டு உங்கள் பேபிக்கு பால் கொடுங்க. இப்போ ஒரு டைம் பால் கொடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் குடிக்கிறீங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரோ எனக்கு தெரிஞ்சு வேணாம், ஒரு காட்டன் துணியில் தண்ணியில் நினச்சி அப்படியே ஒரு தொட உங்களோட மார்பக பகுதியில் உள்ள காம்பு பகுதியை ஒரு தொட தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேபிக்கு பால் கொடுங்க. இது வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்கள் பேபியை பாதுகாக்கும், உங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப மேக்கப்பும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வந்து எந்த நேரமும் ஒரு குங்குமம் பொட்டோட நல்லா நீட்டாக இருங்க. அதே மாதிரி மல்லிகைப்பூ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பூலாம் வச்சா குழந்தைக்கு மாந்தோம்பாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து பூ வைக்கிறனால அந்த ஸ்மெல்லு வந்து குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும், அது வந்து பிடிக்காது புது குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மல்லிகைப்பூலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ன ஒரு ரோஸ் மட்டும் முடிஞ்சால், எல்லா ஃபங்க்ஷன் போனால் முடிஞ்சாலும் ஃபங்க்ஷன்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, வெளியே போனால் வந்தால் சொல்வேன், இப்போ இது வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கே வெளியே போனாலும் வேப்பந்தலையோடு நீங்கள் போங்க, ஒரு இரும்பும் எடுத்துகிட்டு போங்க கையில், ஒரு சின்ன இரும்பு சாவி குத்து அந்த மாதிரி. ஸோ இது வந்து அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறது, இது வந்து பேய் பிடிக்காமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவல் ரீசன் சயின்டிஃபிக்காக உள்ள ரீசன், எந்த ஒரு புழு இதுவும் வந்து நம்மளை அண்டாது, எதுவும் கடிக்காது வேப்பந்தலை நம்ம தலையில் வச்சுட்டு போனால். அதுக்கு காரணம் வந்து வேப்பந்தலைன்றது ஒரு ஆன்டிபயாட்டிக் தானே, அந்த கசப்புத்தன்மைக்கு வந்து எந்த ஒரு பூச்சி புழும் அண்டாது, அதனால் வந்து இது சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மஞ்சள் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் மஞ்சள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னா கட்டாயம்லாம் கிடையாது, நீங்கள் மஞ்சள்லாம் யூஸ் பண்ண வேணாம். இன்கேஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உரைக்கிற மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலைசீவு வந்து ரொம்ப நீங்கள் வந்து வறுக்கு வறுக்குன்னு போட்டு சீவக்கூடாது, ரொம்ப உங்களை ஸ்டெயின் பண்ணி சீவக்கூடாது. எல்லாமே உங்கள் உடம்பே வந்து ஒரு புதுசாக ஒரு உள்ள உரம்போது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ எதுவுமே வந்து பத்திரமாக மெதுவாக தான் நீங்கள் செய்யணும். ஸோ வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்குன்னா உங்கள் குழந்தைய விட உங்களை தான் பத்திரமாக பார்த்துக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சளவு பத்திரமாக இருங்க. அதுக்கும் மேலே ஒரு 2 மாதத்துக்கு இன்டர்கோர்ஸில் நீங்கள் இருக்கவே கூடாது, அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே சரி. எதனால் நான் சொல்ல வரேன்னா, அந்த கர்ப்பவாய் ஓப்பன்லே இருக்கும். ஸோ கர்ப்பவாய் ஓப்பனில் இருக்கிறனால நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருந்தால் உடனே இன்னொரு குழந்தை தரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடனே இன்னொரு குழந்தை தரித்தாலுமே உங்களால் தாங்கவும் முடியாது உடம்பு, அதை அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கவும் முடியாது, களைக்கவும் முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். வயிற்றில் உள்ள குழந்தையும் பாதுகாக்க முடியாது, பிறந்த குழந்தையுமே பாதுகாக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுக்காக தான் அம்மா வீட்டிலேருந்து அனுப்பும் பொழுதே 3 மாதம் கழித்து அனுப்புகிறாங்க பெண்களை. இதுக்கு காரணமே அதுதான். எதனால் நம்ம எப்போ தான் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கிறதுனா, ஒரு 2.5 மந்த் கழித்து 3 மாதம் கழித்து தான் இருக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். இந்த ஓவுலேஷன்ஸ் டைமு அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்கவே கூடாது. ரொம்ப சேஃப்டியாக தான் நீங்கள் இருக்கணும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவுலேஷன் டைமும் மட்டும் இல்லை, எந்த நேரமும் உங்களுக்கு கர்ப்பவாய் ஓப்பன்லே தான் இருக்கும். ஸோ எந்த நேரமும் கருத்தரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குழந்தை கருத்தரித்து அடுத்த குழந்தைக்கு கேப்பு அட்லீஸ்ட்டு 1 இயராவது இருக்கணும். அப்போனா தான் நம்ம பிறந்த குழந்தைய பத்திரமாக கவனமாக ஃபுல் ஃபையாக வந்து பார்த்துக்க முடியும். எதனால் நம்ம இன்னொரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டால் ஃபஸ்ட்டு குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்றதுக்கான காரணம், ஏங்கி போயிடும் குழந்தை, உங்களாலேயும் வந்து வலுவிழந்துடுவீங்க. ஒரு குழந்தை டெலிவரினா இன்னொரு குழந்தை ரொம்ப டயர்டாகிடுவீங்க. ஸோ எல்லா கோவத்தையுமே உங்கள் குழந்தை மேலே தான் காட்டுவீங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கு கேப் அட்லீஸ்ட் 1 இயர் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற பீரியட்ஸ் வந்து இந்த 9-10 மந்த் பீரியட்ஸ் தான். உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேலும் உங்கள் கணவரோட இன்டர்கோர்ஸில் இருக்கிற பீரியட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற பீரியட்ஸ். ரொம்பவே கவனமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.